We are infinity. Nam ellorum purana paripurna sampurna vastu. Madipu ananta kodi varagan edai salavu poojyam atma darshan ellorukkum. Ini topic anadhu purana atma darshan pagudhi 4. Nam 3 varam kettadha 4th varam ippo. Nariya per kelvi la ketta enna nakka neethi irukke adhu nariya neethi irukku. Adhaavadhu manu neethi அப்புறம் வந்து விதுர நீதி, சமூக நீதி, சமநீதி எதை ஃபாலோ பண்ணுன்ற எல்லாமே ஒன்று தான். எல்லாமே பூரணம். அதாவது பூரணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மிஞ்சுவது பூரணம். பூரணத்தை பின்னமாக்க முடியாது. எல்லா நீதியிலும் ஒன்று. அதனுடைய கோரானது ஆன்மா. ஆன்மாவானது எல்லாருக்கும் சமம். ஆன்மாவை கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மிஞ்சுவது ஆன்மா. ஆன்மாவை பின்னமாக்க முடியாது. அடுத்தானது ரெண்டாவது கேள்வி, ஆன்மாக்கு ஜாதி மதம் மொழி உண்டான்னு கேட்டான். ஜாதி மதம் மொழி எல்லாமே பூரணம். அதாவது பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் அந்த பாரம் அப்ளை பண்ணலாம். ஜாதி பூர்ணம், மதம் பூர்ணம், மொழி பூர்ணம், உறவுகள் பூர்ணம். ஸோ எல்லா பூர்ணத்தை கூட்டினாலும் இருப்பது ஒரே பூர்ணம் ஒன்று. அடுத்தது கீதை. கீதையின் நாயகன் கண்ணன். அதாவது உபதேசம் தான் அர்ஜுனனுக்கு. அதாவது கர்மாவை செய் பலனை எதிர்பாராதே. ஒரு கர்மா செஞ்சால் பலன் வரும். அதை பலனை எதிர்பாரு என்ன அர்த்தம்னாக்க, கர்மாவும் பூரணம், கர்ம பலனும் பூரணம். கர்மாவை மூணாக பிரிக்கிறவர். அதாவது கர்மா, அகர்மா, விகர்மா. அப்புறம் பக்தி, அனன்ய பக்தி, அகேதிக பக்தி, யோகம், வியோகம், விநியோகம், ஞானம், விஞ்ஞானம், அஞ்ஞானம், ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம், இந்த 12 பூரணம். அதனால் எல்லாமே பூரணம். பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கிடைப்பது பூர்ணம் ஒன்லி. அடுத்தது இன்றைய டாபிக் ஆனது மகாபாரதம். மகாபாரதத்தில் அனந்த கோடி கதாபாத்திரங்கள். அதாவது அனந்த கதாபாத்திரங்கள் ஆன்மாவும் என் ஆன்மாவும் ஒன்று. அதாவது என்னென்னாக்கா இந்த 4 லட்சத்தில் எல்லோருடைய ஆன்மாவும் ஒன்று. நம் முன்னோர்கள் ஆன்மா, நம்ம ஆன்மா, நம் வருங்கால சந்தை ஆன்மாவும் எல்லாம் ஒன்று. அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். அதாவது இந்த ஆன்மாவில் மாத்திரம்தான் ஃபியூச்சர் ப்ரொடிக்ட் பண்ண முடியும். பாக்கி எந்த திரையும் ஃபியூச்சர் ப்ரொடிக்ட் பண்ண முடியாது. ஆன்மா அப்படின்னாக்கா உயிர், உயிர் மூலம், உயிரின் உயிர், அடிமுடி ஆதி அந்தம் இல்லாத வஸ்து, அவதார அலங்கார நமஸ்காரப்புரிய வஸ்து, அனந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனால் உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குளுமை. ஒருத்தர் கேட்டால் ஆன்மாவுக்கு கோயில் இருக்கான் இருக்கு. அதாவது அனந்த கோடி கோபுரங்கள், அனந்த கோடி கலசங்கள், அனந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனால் உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குளுமை. அந்த கோயிலுங்களால் மனசுலேயே இருக்கு. நான் கேட்டேன், அதாவது நிவாத தீபம் ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்க்கலாம். நம்ம நிவாத தீபம்னாக்க காற்று இல்லாத இடத்துல எரியக்கூடிய சூடும் புகையும் இல்லாத சூழல். காலகஸ்தை மூலஸ்தானத்தில் பார்க்கலாம். அதுக்கு 3 அட்சி கண் இருக்குது. அதாவது மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. மீனாட்சினா மீனை போல தூங்காத கண்கள். அது மதுரையில் இருக்குது. அடுத்தது காமாட்சி, காண பிரம்மா, காண பிரம்மாண்டிய சரஸ்வதி, மானா லக்ஷ்மி. அதை வந்து காஞ்சி மகான் பிடிச்சிட்டார். அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயில், ஏகாம்பரேஸ்வரர். அடுத்தது விசாலாட்சி, அது வந்து காசியில் இருக்குது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலே கூடிய கண்கள். இந்த 3 வச்சுட்டு இந்த 4, அதாவது தீபம், அடுத்த அட்சி வச்சுட்டு நம்ம வந்து ஆன்மாவை தரிசிக்கலாம், ஆன்மா கோயில் கட்டலாம். அடுத்தது கடவுள் உண்டா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது கடவுள்னாக்க ஆன்மாக்கு எவ்வளோ பேர் இருக்கு, அதுக்கு கடவுள்னு பேர். தில்லை நடராஜா சமேத சிவகாம சுந்தரி, தில்லை திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜா சமேத புண்டரீகவல்லி, திருமலா திருப்பதி பாலாஜி சமேத அலர்மேலமங்கா, கஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, மூகாம்பிகை, அன்னபூர்ணேஸ்வரி, சபரிமலை ஐயப்பன், குருவாயூரப்பன், சீரடி புட்டபர்த்தி சாய்பாபாக்கள், சங்கர மடங்கள், மடாதிவைகள், இதில் எல்லாமே பூரணம். அதாவது அவர்கள் ஆன்மாவும் என் ஆன்மாவும் ஒன்று. போயிட்டாக்க கடவுளை பற்றி நம்ம வந்து வியாக்கியானம் பண்ண முடியாது. கடவுள் ஆனா பெண்ணா, ரூபம் உண்டா அருவம் உண்டா, இந்த மாதிரி எல்லாமே ஆன்மாவுடைய ஒன்று. அடுத்த வாரம் சந்திப்போம்.